Pasina na pakaman. Hi, hello friends, welcome back to our channel, guys. So innaiku vandu pathinga appadina oru super ana oru rendu power bank app pathi dhaan paaka porom. Rendume power bank na யாரும் பயப்படாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குற ஆப்ஷன் வச்சு தான் நம்ம இப்போ பை பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டு கூடவே பெல் ஐக்கான இருக்கும், அதையும் தட்டி விட்டு ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ தான் நீங்கள் சூப்பராக வீடியோவை பார்த்து ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைனில், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ கீழே டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்லையும் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் எந்த ஆப் ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப் க்ளோஸில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் பார்த்து ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம போடுற வீடியோவோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் தான் போடுவோம். மஸ்ட்டாக எல்லாருமே பார்த்து இதில் டெலகிராம் குரூப்லையும் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பவர் பேங்க் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆப் லிங்க்குன்னு சொல்லிட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. யூசோலாரஸம்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேங்க் ஆப் தான், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, நேம் கொடுத்துருங்க. நேம் கடுத்து கீழே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு செண்டு ஓடிபி கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை பார்த்து மஸ்ட்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிங்க, மறுபடியும் கீழே பாஸ்வேர்டு அகைன் போட்டுங்க. ரெஃபரல் கோட் ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக இருக்கும், அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபஸ்ட் ஆப் லிங்க்கு கீழேயே. ரெஃபர் கோடை பார்த்து மஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக போட்டுங்க. ரெஃபர் கோடு போட்டால் தான் சைனப் ஆகும், ஓகேங்களா? மஸ்ட்டாக ரெஃபர் கோடு போட்டுங்க, சைனப் பண்ணிக்கிங்க. ரெஃபர் கோடு போட்டு சைனப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு போயிடும். உள்ளே கூட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்பா. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் வரும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மை ஆப்ஷன் போட்டுங்க, போய்க்கிங்க. மை ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு 0 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஷாப்னு ஒரு ஆப்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, 0 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 15 டேஸ்க்கு ஒரு பவர் பேங்க் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. அந்த பவர் பேங்கை எல்லாருமே பை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 15 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 410 ருபீஸ் கொடுக்குறாங்க, 410 ரூபா கொடுக்குறாங்க 15 டேஸ்க்கு. ஸோ இதை நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். நான் பர்ச்சேஸ்டில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது ஒர்க்கில், ஸோ அதனால் நான் ஏற்கனவே பை பண்ணிட்டேன். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி பையின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஸோ பை ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். 15 நாள் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 410 ருபீஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 410 ருபீஸ் 15 நாளைக்கு முடிச்சிட்டிங்க, 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னையிலேருந்து கணக்காயிரும். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 4 நாள். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் இந்த மந்த்து 20க்குள்ளே உங்களுக்கு 410 ருபீஸ் வந்துடும். 410 ருபீஸ் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ரா போடலாமான் கேட்டால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ண முடியாது. ஸோ மினிமம் வித்ரா வந்து 500 ருபீஸ், மிச்சம் 90 ரூபா உங்களுக்கு இடிக்கும். ஸோ அந்த 90 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மை டீம்னு ஒரு ஹோமில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இன்விடேஷன்னு. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க ஹோமில், இதை காப்பி பண்ணி உங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, உங்கள் சோசியல் மீடியா எதில் வேணாலும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த லிங்க் மூலிமா, நீங்கள் ஷேர் பண்ண லிங்க் மூலிமா அவங்க ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஓடிபி எல்லாமே போட்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணாலே போதும், ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு 5-5 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 10 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலும் 50 ரூபாயாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 15-18 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 90 இன்ஸ்டண்ட்டாக நான் ரெஃபருக்கும் இது பண்ணி பார்த்துட்டேன், ரெஃபருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகுது 5 ருபீஸு. அதனால் எல்லாம் மஸ்ட்டாக ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 90 ரூபாய்க்கு உங்களுக்கு இடிக்கும், அந்த 90 ரூபாய்க்கு இப்போவே நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போட்டு கூட நீங்களே ஓடிபி கூட கேட்டு வாங்கி கூட நீங்களே கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு பெர் ரெஃபருக்கு 5 ருபீஸ் கொடுக்குறாங்க. மஸ்ட்டாக எல்லாருமே கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. மைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்ரான ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 500 ரூபா ரீச் பண்ணோடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்து 500 ரூபா ரீச் ஆனவுடனே 500 ரூபா வித்ரா போட்டுருங்க. ஜஸ்ட்டு ஒரு 15 டேஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனு. ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ணுவோம் அவ்வளோ ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா?
சுரக்கே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டஸ் விண்டுன்னு சொல்லிட்டு, இது ஒரு பவர் பேங்க் ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்னு லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கீழே உங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும், பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க. அப்புறம் கீழே வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும், வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும், வெரிஃபிகேஷன் கோடை கரெக்டாக சென்ட் போட்டுக்கோங்க. ஓடிபி இருக்கும், வெரிஃபிகேஷன் கோடில் ஓடிபி வரும், ஓடிபி கரெக்டாக போட்டுங்க. அப்புறம் ரெக்கமெண்டேஷன் கோடில் ரெஃபரல் கோடு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக இருக்கும். அப்படி ஃபில் ஆகலை அப்படின்னா ரெஃபரல் கோடு கீழே இருக்கும், செகண்ட் ஆப் லிங்க் கீழே. ஜஸ்ட்டு அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்னு வந்துடும். சக்ஸஸ்னு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூட்டு போயிடும், அப்படிலாட்டி நீங்கள் லாகின் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே லாகின் பண்ணி வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் பார்த்திங்கன்னா 0 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ எதுவுமே கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 50 ரூபாய்க்கு உண்டான பவர் பேங்க்கு ஃப்ரீயாகவே எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ 200 ரூபாய் 7 நாளில் 200 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு பை இட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பை இட் நவுங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சஸ் ஆயிரும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது எதில் போய் செட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணது எதில் போய் ஒன் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 7 நாளில் கொடுக்குறாங்க. ஸோ 7 நாள் கொடுக்குறாங்க, பெர் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாயாம். ஸோ ஒரு நாளைக்கு 24 ஹவர். ஸோ 24 ஹவர்ஸ்னால் ஒரு நாளைக்கு 48 ரூபா ஏறும். ஸோ 48 ரூபா மணிக்கே 7 நாளைக்கு பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள், 300 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நீங்கள் 7 நாள் ஃப்ரீ தான் இல்லை, அந்த பவர் பேங்க்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 நாள் 300 ரூபாய்க்கு மேலே வந்தோடனே நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம் இந்த அமௌண்ட்டை. ஸோ மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான். ஸோ ரெஃபருக்கு வந்து இப்போ கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணக்கப்புறம் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள் வேலட்டுக்கே ஆட் ஆயிரும். ஸோ அதனால் 5 ஃப்ரெண்டை மஸ்ட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? 5 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள், அப்படிலாட்டி 20 அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த அமௌண்ட் தான். ஸோ 50 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த அமௌண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க 3 லெவல் இன்கம்னு. ஸோ பெர் ரெஃபருக்கு இவ்வளோ கமிஷன்னு சொல்லலை, ஆனால் கமிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெஃபர் பண்ணியே வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான், வேறு ஆப்ஷன் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு வாரம் நீங்கள் ஹவர்லி 2 ஏறும், ஒரு நாளைக்கு 48 ரூபா ஏறும். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ எல்லாம் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் வந்து பேங்க் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வித்ரா எடுக்க போகும்போது இப்போ வேணாம், நீங்கள் அமௌண்ட்டை வித்ரா எடுக்கும் போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நே அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கூட எல்லாம் கரெக்டாக போட்டு பைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மினிமம் வித்ரா அமௌண்ட் 300 ரூபா ரீச் ஆன உடனே நீங்கள் வித்ரா போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன், யாருமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் அட் யூர் ஓன் ரிஸ்க்கு. ஏன்னா இது ஒரு பவர் பேங்க் ஆப்பு, எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே ஃப்ரீ ஆப்ஷனே ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ கீழே லைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டி விடுங்க நம்ம. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிற நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனையும் தட்டி விட்டு ஆளுங்கிறது கொடுத்துச்சுன்னு தான் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ தான் நீ ஆன்லைனில் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்களை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து சூப்பராக ஏர்ன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.